ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என் சமையலறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. என்ன ரெசிபி அப்படின்னா, வெஜ் கபாப். சுரக்காயில் எப்படி வெஜ் கபாப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சிக்கன் கபாப், மட்டன் கபாப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லோரும் சிக்கன்லேயும் சாப்பிட்ருப்போம், மட்டன்லேயும் சாப்பிட்ருப்போம். பட் நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு எப்படி கபாப் சாப்பிட்றது? அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நான்வெஜ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெஜிடபிளில் கபாப் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் கபாப் பண்ணுறதுக்காக ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு சுரக்காயாக இருக்கணும், ஏன்னா முத்துன சுரக்காய் அப்படின்னா அதில் விதை இருக்கும். ஸோ முத்தாமல் இந்த மாதிரி சின்ன சுரக்காயாக எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். சீவ வேண்டியதில்லை, இதை துருவ போகிறோம். ஸோ நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுரக்காயை துருவி எடுத்துக்குங்க. அடுத்து கபாப் பண்ணுறதுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. அதனால் நம்ம ஒரு காட்டன் துணியில் நம்ம துருவின சுரக்காயை போட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சிடணும், தண்ணி ஒரு பொட்டு கூட இல்லாத மாதிரி. அடுத்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசம், பருப்பு இந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது இந்த தண்ணியை ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ ட்ரையாக புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்ம மட்டன் சிக்கன் கறி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து அரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கறிவேப்பிலை கொத்தமல்லியாக குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கிங்க. அடுத்து இது கூட மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்திடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள். நான் சின்ன சின்ன டேபிள்ஸ்பூனில் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் பிளாக் பெப்பர், அடுத்து தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து அரை டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நம்மளோட கபாப் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவசியம் போடணும்னு இல்லை. அடுத்து அரை டேபிள்ஸ்பூன் லெமன், அடுத்து இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் நான் மைதா சேர்த்திருக்கேன். மைதா எதுக்காகனா, கபாப் அதிகமாக ஆயில் குடிக்காமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கிங்க. அடுத்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்திருக்கிறதுனால நல்லா எல்லா பக்கமும் பேக்கிங் சோடா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கபாப்புக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நிறையா எடுத்துடாதீங்க, நம்ம வேகிற அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப நிறையா எடுத்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாது. நம்ம அப்படி இந்த மாதிரியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டிக்கில் குத்தி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு குத்திட்டு நல்லா ஸ்டிக்கில் ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமுமே, கெபாப்புக்கு எப்படி பண்ணோம்ல அந்த மாதிரி நல்லா பிடிச்சி விட்ருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்குதுன்னு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி கூட போடலாம், அதுவும் கபாப் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நான் வீடியோக்காகவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டிக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த கபாப் வந்து இப்படியே பொரிக்கக்கூடாது, இப்படியே பொரித்தோம்னா டேஸ்ட் இருக்காது. 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். கண்டிப்பாக 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உதிர்ந்துடும். ஸோ 1 hour ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக அதில் இருக்க ஈரப்பதம்லாம் சுத்தமாக போய் நமக்கு கபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கபாப்போட ஆத்தென்டிக்கான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 tablespoon ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் நிறையா தேவைப்படாது, 1 tablespoonே போதுமானது. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கபாப்லாம் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப பொறுமையாக வைக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டி ஸ்டிக்கை விட்டு வெளியே வராது, நல்லா ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கும். இப்போ 4 sides நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 minutes 4 sides ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 side நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிடும், அதனால் ஸ்லோவில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளோட கபாப் 4 sides வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு. இது கூட கொஞ்சம் கெச்சப் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொரக்காய் வெஜ் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கபாப் ரெசிபியெல்லாம் சிக்கன் இல்லைன்னா மட்டனில் தான் செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி வெஜிடபிள்லையும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்துச்சா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்களான்னு எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்யூஸ்ட், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.